மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தல் படி பெருநகர சென்னை மாநகராட்சியில் இந்த நிதியாண்டு அறிக்கை 2024-25 நிதிநிலை அறிக்கையின் பொழுது சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளில் 27 அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பில் 14 அறிவிப்பாக சென்னை பள்ளிகளுக்கு உட்பட்ட மாணவ செல்வங்களுக்கு கராத்தே கற்றுத்தரப்படும், தற்காப்பு கலை கற்றுத்தரப்படும் என்று தெரிவித்தவாறு இன்று சென்னை குக்ஸ் ரோடுக்குட்பட்ட சென்னை பள்ளியில் இத்திட்டம் துவங்கப்பட்டு உள்ளது. இத்திட்டத்தில் மதிப்புக்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் அண்ணன் அவர்களும், மதிப்புக்குரிய திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களும், மதிப்புக்குரிய ஜேசி எஜுகேஷன் மேடம் அவர்களும், மாமன்ற உறுப்பினர்களும், மண்டல குழு தலைவர்களும் அனைவரும் கலந்து கொண்டு இத்திட்டத்தை இங்கு துவங்கி வைத்துள்ளோம். இது தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 6 பள்ளிகளில் இத்திட்டம் வந்து துவங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பள்ளிக்கு 50 மாணவர்கள் என்று 300 மாணவர்கள் வந்து இத்திட்டத்தில் வந்து விருப்பத்தை அளித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு முதல் கட்டமாக இத்திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து சென்னை குக்ஸ் ரோடு உள்ள பள்ளிகளில் மணிகண்டன் தெரு பள்ளி, புத்தா ஸ்ட்ரீட் பள்ளி, சைதாப்பேட் வேலுச்சேரி பள்ளி மற்றும் கல்லடையன்பேட் பள்ளியில் உட்பட்ட 6 பள்ளிகள் வந்து இத்திட்டம் வந்து துவங்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இத்திட்டம் சென்னை முழுவதுமாக விரிவாக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளில் வந்து அனைத்து ஆசிரியர்களுமே வந்து கடந்த ஆண்டு வந்து கவுன்சிலிங் நடந்தது. ஸோ பிடி டீச்சர்ஸ், பிடி டீச்சர்ஸ் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக இதற்கு முன்னாடி ஆட்சி நடத்தியவர் இது சீர் செய்யவில்லை. இப்படிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு, சென்னையில் லோக்கல் பாடி வந்த பிறகு இது எல்லாத்தையுமே சீர் செய்திருக்கிறோம். ஒரு சில ஆசிரியர்கள் இது எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மெமோ கொடுத்துருக்கோம், மெமோக்கு அவங்க பதில் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதற்கான பதில் அளித்த பிறகு அதன்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இல்லை, போராட்டத்தில் கலந்து கொண்டதுக்காக மெமோ வந்து அப்படி கொடுக்க மாட்டாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அவங்க ஏதாவது வயலேட் பண்ணியிருப்பாங்க, அதற்காக தான் மெமோ கொடுத்துருப்பாங்க. மெமோ வந்து கொடுக்கறதுக்கு அனைத்து அதிகாரமும் டிசி எஜுகேஷன் மேடம் அவர்களுக்கு இருக்கிறது. அதை அவங்க தகுந்த வழியில் வந்து பதில் கூறிட்டால் எந்த இஷ்யூவுமே இல்லை.